அனைவருக்கும் வணக்கம். தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் சமீபத்திய ட்விட்டர் பதிவு ஒன்று பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அந்த பதிவில் அவர், தமிழக மீடியாக்கள் ரொம்ப கருணையோடு நடந்து கொண்டிருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கன்னடரா அல்லது தமிழரா என்ற அடையாள குழப்பம், ஆடு வளர்ப்பவரா அல்லது போலீஸ் அதிகாரியா என்ற குழப்பம், மேலும் தனது சொந்த கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களை ஆபாச விஷயங்களை வைத்து வீழ்த்திய ஒருவரின் செய்திகளை மீடியாக்கள் கவர் செய்கின்றனவே. பஞ்சாயத்துக்கு கூட தேர்வாகாத அந்த நபர் மாநில அரசின் கொள்கைகள் பற்றி கட்டளையிட்டு வருகிறார் என கடுமையாக சாடியுள்ளார். இதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் யாரை விமர்சனம் செய்கிறார் என்று பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவர் குறிப்பிட்டிருப்பது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையைத்தான் என தெள்ளம் தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் தாமரை மயிரிலும் மலராது என திராவிட கூலிவான்கள் விமர்சித்து வந்த நிலையில், சமீப காலமாக தமிழக பாஜகவுக்கு பொதுமக்களிடையே கிடைத்து வரும் ஆதரவு திராவிட கட்சிகளின் கண்களை உறுத்த ஆரம்பித்து விட்டது என்பதும் நமக்கு தெரிகிறது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்படி பேசுவதற்கான காரணமும் நாம் அறிந்ததுதான். பெட்ரோல் மற்றும் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவதற்கான மிக முக்கிய ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வளைகாப்புக்கு சென்றார். வளைகாப்புக்கு செல்கிறேன் என்று சொன்னதை யாரோ ஒருவர் கொழுந்தியா வளைகாப்பு என்று கொளுத்தி போட சமூக வலைத்தளங்களில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வச்சு செய்துவிட்டனர் நெட்டிசன்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தன் பங்குக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொழந்து கட்டினார். இதை நாங்கள் முதலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இதற்கு முன்னால் இருந்த பெட்ரோலியம் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஒரு மாநிலம் என்பது ஒரு காலகட்டத்திலே அதனுடைய பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும், அது மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சராக சொல்லியிருக்கின்றார். நாங்களும் கூட கட்சியாக பலமுறை சொல்லியிருக்கின்றோம். ஏன், திராவிட முன்னேற்ற கழக கட்சி எதிர்கட்சியாக இருந்தபொழுது அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது ஆளும் கட்சியாக வந்த பின்பு அவர்கள் சொன்ன காரணத்தை பாருங்கள். எதற்காக ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு போகல? கொழுந்தியாவுடைய பொண்ணுக்கு வளைகாப்பு, என்னுடைய கொழுந்தியாவுடைய பொண்ணுக்கு வளைகாப்பு, அதனால் நான் போகல. இந்த மாதிரி பதில்கள், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குற பதில். அப்புறம் ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசல் வர்றதை வன்மையாக எதிர்க்கிறோம். அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் தான் வரவேற்றீங்க. அதனால் இதிலே மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை நிலைப்பாடு மிக தெளிவாக தெரிகிறது. இதுதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் இந்த கடும் கோபத்திற்கு காரணம். தான் ஒரு அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வசித்த ஒருவர் என்பதை மறந்துவிட்டார் போல. ஒரு பொறுப்பான அமைச்சருக்கு இது அழகல்ல. நன்றி.